மண்பானையில் சமைப்பது பாரம்பரியமாக உள்ள வழக்கம். ஆனால் இன்று மண்பானையில் சமைக்கும் பழக்கம் குறைந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். இப்போது சந்தையில் தினந்தோறும் புதிது புதிதாக பல வகை உலோக பாத்திரங்கள் விற்கப்பட்டு வருகின்றன. பண்டைய காலங்களில் வீடுகளில் மண்பானையில் குடிநீர் இருக்கும், மண்பானையில் தான் சமையல் நடக்கும். காலப்போக்கில் இவை கிராமப்புறங்களில் கூட காணாமல் போனது. ஆனாலும் இன்றளவும் கூட மண்பானை சமையலை விரும்புபவர்களும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதற்கு காரணம் இதில் சமைத்த உணவின் ருசியும் ஆரோக்கியமும் தான். வருடந்தோறும் வரும் பொங்கல் பண்டிகையானது மக்களுடன் மண்பானை தொடர்பை ஏற்படுத்தி பாரம்பரியத்தை காக்க செய்கின்றது. தமிழரின் பாரம்பரிய சமையல் பாத்திரமாக விளங்கும் மண்பானையில் சமைப்பதால் கிடைக்கும் பயன்களும் அதிகம். மண்பானைகள் பல நூற்றாண்டுகளாக ஆரோக்கிய சமையலுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது உணவை சரியான முறையில் சமைக்க உதவுகிறது. மண்பானைகளில் சமைக்கும் போது உணவின் மீது வெப்பம் சீராக மெதுவாக பரவுகிறது. இது உணவை சரியான முறையில் சமைக்க உதவுகிறது. மேலும் மண்பானைகளில் உள்ள நுண்துளைகள் மூலம் நீராவி காற்று உணவில் ஒரே சீராக ஊடுருவி உணவை சமைக்க உதவுகிறது. இதனால் மண்பானைகளில் சமைக்கும் உணவு ஆவியில் வேக வைத்த உணவை போன்ற தன்மையை பெறுகிறது. இது உடல் நலனுக்கு உகந்தது. இதனால் உணவில் உள்ள சத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு எளிதில் செரிமானமாகும் தரமான உணவு கிடைக்கிறது. மண் பாத்திரங்கள் உணவில் உள்ள அமிலத்தன்மையை சமப்படுத்தும் தன்மை கொண்டவை. உப்பு புளிப்பு சுவையுடைய உணவுகள் சமைக்கும் போது மண்பானை தீங்கான விளைவுகள் எதையும் ஏற்படுத்துவதில்லை. ஆனால் உலோக பாத்திரங்கள் உணவுடன் வினைபுரியும் நிலை உள்ளது. மண்பானையில் சமைக்கும் போது அதிக எண்ணெய் பயன்படுத்தவும் தேவையில்லை. எனவே மண்பானையில் சமைக்கும் உணவு மிகவும் ஆரோக்கியமானதாகும். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தமிழகம் சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.